அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ராஜாஜி சொல்றாரு, காமராஜருடைய ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார். இதுக்கு காமராஜருடைய பதில் பாத்தீங்கன்னா, இவர் என்ன பெரிய பரசுராமராங்கிறார். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த பிறகுதான் பெரிய ஒரு மகத்தான மனிதர் அம்பேத்கர். 2 வருஷம் கழிச்சு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. 2 விஷயம், இந்தி எதிர்ப்பு, காங்கிரஸ் வெறுப்பு. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் அப்போ, சாஸ்திரி உன் வாயில் என்ன பிளாஸ்திரியாங்கிறான், கக்கா நீ சுட்டுக்கொள்ள நாங்கள் என்ன கொக்கான்றாங்க. ஐயா நான் உனக்கு ஒன்று சொல்றேன்ப்பா, இந்த நம்பியாரை மாத்திர நம்பவே நம்பாதையா, அவன் நல்லவனே கிடையாது. ஐயா அவன் பார்வையே சரியில்லைப்பா, அவனை நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிற, அவன் நல்லவனே கிடையாது பார்த்துக்கணும்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எம்ஜிஆர் வந்து அந்த கிளவியை அப்படியே கட்டி பிடிக்கிறார். 67 சூரியன் உதிக்கியது, நில் 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 காளை மாடே, நில் 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 காளை மாடுகள் தான், இரட்டை காளை மாடு தான் வந்து காங்கிரஸ் சின்னது. ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், எம் அண்ணா ஆணையிடுகிறார் என்று எண்ணி இருந்தோம், ஐயோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று ஓர் விரல் காட்டியது இன்றளவோ புரிகிறது அப்படின்னார். ஒரு பெண் விளக்குமாறை காட்டி கோபப்படுவது போல காங்கிரசார் படம் வரைந்திருக்கிறார்கள். இதை பார்த்து என் மனம் புண்பட்டு விட்டதுன்னு மேடையில் பேசுகிறார். அந்த பெண் தவறாக ஒன்றும் என்னை அவமானப்படுத்தி விடவில்லை. 4 வருஷ சாதனை என்ன என்று விளக்குமாறு என்னை கேட்கிறார். 71 எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து கண்ட மகத்தான வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுக் கொடுத்த மகத்தான வெற்றினா இந்த 1971 தேர்தல் தான். அம்மா கேட்குறாங்க பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தானே, யார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்தாபித்தாரோ அவரை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தானேன்னு கேட்குறாங்க. வணக்கம், நான் ஆர்.பி. ராஜநாயகம். ஆதன் தமிழ் நிகழ்ச்சி பேசாததை பேசுவோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் 1967 1971 இந்த பொது தேர்தல்கள், இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேசாததை பேசுவோம். காமராஜர் ஆட்சி நடக்குது 1954 63 வரைக்கும், அக்டோபர் வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ராஜாஜி சொல்கிறாரு, காமராஜருடைய ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார். இதற்கு காமராஜருடைய பதில் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பெரிய பரசுராமராங்கிறார். ராஜாஜியார் பாரத ரத்னா அவார்டு வாங்கினவர், முதல் பாரத ரத்னா அவர் தான், இந்தியாவின் முதல் பாரத ரத்னா. பாரத ரத்னான்னு சொல்லும்போது பாருங்கள், அந்த அசோசியேட் மெமரி மீரான்னு ஒரு படம் வந்தது. அந்த மீரா படம் வந்து 1944 வரும்போது அதில் வந்து கதாநாயகி எம்.எஸ். சுப்புலட்சுமி நடிக்கிறாங்க. ஒரு துணை நடிகர், அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், ஏன்னா டிஎஸ் பாலையா கூட தாடி வச்சு ஒரு இளைஞர் வருவார், அவர் எம்ஜிஆர். இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இது உண்டு, என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் நடித்த 2 பேர் வந்து பாரத ரத்னா. பாருங்கள், அந்த படத்து ஹீரோயின் எம்ஜிஆர் வந்து தாடி வச்சுட்டு டிஎஸ் பாலையா கூட ஒரு இளைஞர் வருவார், அவர் தான் எம்ஜிஆர். இந்த 2 பேருமே பின்னால் காலம் எப்படி காட்டுது பாருங்கள், காலம் வந்து வாட் எவர் வில் பி வில் பி, ஃபியூச்சர் இஸ் நாட் அவர்ஸ் டு சி, கே சரா சரா. When I was just a child, I asked my mama, what will I be? Will I be an actor? Will I be a doctor? This what she said to me. கே சரா சரா, whatever will be, will be. The future is not ours to see. Kesara sara. அந்த மீரா படத்தில் நடித்த 2 பேருக்கு அப்போ தெரியுமா, அதில் அதுவும் வந்து சாதாரண துணை நடிகர் எம்ஜிஆர் அப்போ நினச்சி பார்த்துருப்பாரா, அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமியோட ஸ்டேட்டஸ் என்ன, இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன. அதில் என்ன பியூட்டினா, இவருக்கு தான் முதல்ல பாரத ரத்னா அவார்டு கிடைக்கிது, எம்ஜிஆருக்கு தான். 10 வருஷம் கழித்து எம்.எஸ். சுப்புலட்சுமி 98 வாங்குகிறாங்க. இதில் என்னன்னு இன்னொன்று வேடிக்கை, எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த பிறகு தான் ஒரு பெரிய ஒரு மகத்தான மனிதர் அம்பேத்கர். 2 வருஷம் கழித்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. இந்த அசோசியேட் மெமரின்றது பாரத ரத்னான்னு ராஜாஜியை சொன்னோம்னா, ஏன்னா அவருடைய
அவர் வந்து காமராஜர் ஆட்சியை பார்த்து ஊழல் ஆட்சின்றார், பொய் சொல்கிறாரெல்லாம் கிடையாதுன்றது தான் உண்மை. என்னுடைய மனசாட்சி ராஜாஜி பற்றி காந்தியார் சொன்னார், என்னுடைய மனசாட்சி ராஜாஜின்னார். பாருங்கள் காந்தியார்னு இன்னொரு இது வருது பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய காந்திக்கே சம்பந்தி அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் பிளானில் பக்தவச்சலாம் முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான நேரம். என்னென்னா நேருவின் மரணம் 64. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மூலதனம் என்ற அளவுக்கு தான். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கே ரெண்டு விஷயம், இந்திய எதிர்ப்பு, காங்கிரஸ் வெறுப்பு. இந்திய எதிர்ப்பு காரணமாக ஏற்பட்ட காங்கிரஸ் வெறுப்பு. இப்போ சாஸ்திரியை கேட்குறாங்க, சாஸ்திரி யார்? லால்பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர். அப்போ சாஸ்திரி உன் வாயில் என்ன பிளாஸ்திரியாங்கிறான், இந்த மாதிரி ரிதமிக்கா கக்கா நீ சுட்டுக்கொள்ள நாங்கள் என்ன கொக்கான்றாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். கக்கன் போலீஸ் மந்திரிய பவர், கக்கா நீ சுட்டுக்கொள்ள நாங்கள் என்ன கொக்கா. அந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம், கலைஞர் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் கலைஞரை வைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து 62 வந்து அது ஒரு முக்கியமான தேர்தல். 57 தான் திமுக வந்து தேர்தலில் நிற்கிது. அப்புறம் 62 அண்ணா தோக்குறாரு சட்டசபை தேர்தலெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 67 திரும்ப. அப்போ 67 தேர்தல் வருதுன்னா இவ்வளவு விஷயங்கள். அதில் எம்ஜிஆர் அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம்னு ஒன்று இருக்குது. இல்லை இவர் காமராஜர் சொன்னால் நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னாரு 67 தேர்தலில் தான். அவர் சொந்த ஊரில் தான் இப்போ நிற்கிறார் விருதுநகரில். எம்ஜிஆர் பரங்கிமலையில் நிற்கிறார். அப்போ எம்ஜிஆர் வந்து பரங்கிமலையில் நிற்கும் போது நடந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயித்ததில் எம்ஜிஆருடைய அந்த கிளாமர், அந்த அவருடைய அவரை வந்து பொது பாமர ஜனங்கள் வந்து இவர் வந்து இவர் தான் ராபின்ஹுட் அந்த மாதிரி ஏதோ சேவியர், நமக்கு இவர் தான் ரெடெம்டாரிஸ்ட், நம்மளை ரசிக்க போகிறவர்னு பாமர ஜனங்கள் நம்புகிற அளவுக்கு அப்போவே வந்து அஸ்திவாரம் விழுந்துருச்சு. அப்போ ஒரு கிழவி வந்து பரங்கிமலையில் எம்ஜிஆரை சுடுறாரு எம்ஆர் தான். அதுக்கு ஒரு 10 முன்னாடி கிழவி ஒருத்தவங்க சோடாவை வந்து எம்ஜிஆர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்குறாரு. வாங்கினவுன்னு அந்த கிழவி சொல்கிறாங்க, ஐயா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேனப்பா, இந்த நம்பியார மத்தில் நம்பவே நம்பாதையா, அவன் நல்லவனே கிடையாது. ஐயா அவன் பார்வே சரியில்லைப்பா, அவனை நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிற, அவன் நல்லவனே கிடையாது பார்த்துக்கணுன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எம்ஜிஆர் வந்து அந்த கிழவியை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அது ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஃபேமஸ் அது, இந்த சோடா பாட்டிலோட. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து இந்த அம்மா பாருங்கள் நம்பியாரை கெட்டவர்னே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த 10 ராதா சுடுறாரு. அப்புறம் எலெக்ஷன்னு அந்த எலெக்ஷனுக்கு வந்து எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போஸ்டரே போடுறாங்க. 67 வந்து தேர்தல் பிரசாரம், 1000 வரிகள் விதித்தவரே, அண்ணாவை சிறையில் அடைத்தவரே, 1000 வரிகள் விதித்தவரே, கலைஞரை சிறையில் அடைத்தவரே, 67 சூரியன் உதிக்கிது நில் 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 காளை மாடே நில் நில் நில். காளை மாடுகள் தான், இரட்டை காளை மாடு தான் வந்து காங்கிரஸ் சின்னது. அப்போ பாட்டு இப்படி இப்படி தான் பிரச்சாரம் நடந்தது. 65 இந்திய எதிர்ப்பு போர் வந்து அதில் என்ன பியூட்டின்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பெரிய கூட்டம், அந்த கூட்டம் வந்து திமுக தலைமையில் நடக்கும்போது எம்ஜிஆர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் நாம் முத்துசாமி தூத்துப்பட்டறை ஸ்தாபகர் அவரும் பேசுகிறாரு. இது ஒரு முக்கியமான செய்தி. அதில் என்னென்னா 50களில் இந்த மகளிர் அணி, முத மகளிர் அணி ஆரம்பித்தப்ப ராணி அண்ணாத்துறை, அலமேலு அப்பாத்துறை இவங்களோட நாம் முத்துசாமியின் மனைவி, அவங்க அவையாம்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த குஞ்சலி மாமின்னு போனாங்க. அந்த மாமியும் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியில் சேர்றாங்க 50களில். இப்படிலாம் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா எம்ஜிஆர் பேசுகிற கூடத்தில் நாம் முத்துசாமி பேசுகிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி. அவர் ஏற்கனவே எழுதின ஒரு கட்டுரை தான் அங்கே வாசித்தார் நாம் முத்துசாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 67 தேர்தலில் கோஷங்கள் வந்து ரொம்ப முக்கியம். பத்தவச்சல குரங்கே பதவியை விட்டு இறங்கே, அப்படி தான் கோஷம், திமுகவோட கோஷம். பத்தவச்சல குரங்கே பதவியை விட்டு இறங்கே அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. பத்தவச்சல அண்ணாச்சி, அரிசி விலை என்னாச்சு, காமராஜர் அண்ணாச்சி, பருப்பு விலை என்னாச்சு, இப்படி வந்து அந்த கோஷங்கள். இந்த கோஷங்கள் எல்லாமே வந்து 67 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோஷமாக இருந்தது. அப்போ தான் படியரிசி திட்டம், இது ரொம்ப முக்கியம், அண்ணா திரா படியரிசி திட்டம்னு ஒன்று, 1 ரூபாய்க்கு 1 படி அரிசின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அண்ணாவுடைய கார் வந்து 65-66 வச்சுக்கலாம். அப்போ வந்து விராலிமலையில் அண்ணாவோட கார் நிற்கிது. ஏதோ காரில் வந்து பிரேக் டவுனோ என்னமோ பிரச்சனை. அப்போ கார் நின்றுச்சு, அண்ணா காரில் உட்காந்துருக்காரு.
வயலில் வேலை பார்க்குற அந்த விவசாயிகள்லாம் கிளம்பி வந்து ஆண்களும் பெண்களுமாக வர்றாங்க. என்னடா கார்னாலே அப்போ ஒரு வேடிக்கை பார்ப்பாங்க, கார்னாலே யார் யார் வந்திருக்கான்னு வந்து ஜனங்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க. அப்போ எட்டி பார்த்த உடனே இல்லை ஒரு அம்மா கேட்குறாங்க பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தானே அப்படின்னா. யார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்தாபித்தாரோ அவரை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தானேன்னு கேட்குறாங்க. அதான் அண்ணா வந்து சொன்னது, உன் முகத்தை காட்டு, உன் முகத்துக்கே இல்லை ஓட்டு லட்சக்கணக்கில் விழுகும், உன் முகம்தான் முகராசி. அண்ணா வந்து எம்ஜிஆருடைய முகராசியை பார்த்து முகராசியை பற்றி அண்ணா சொல்லும்போது இதுதான் சொன்னார், முகத்தை காட்டினா ஓட்டு அப்படின்னார். நெல்லை திராவிடமணின்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 60களின் பின்பகுதியிலாம் வந்து காமராஜரை வந்து அவதூறு தான் செஞ்சார். காமராஜர் மேலே ஒரு அவதூறு. எப்படி எப்படி சொல்லுவார்னா, சுவிட்சர்லாந்திலே ஒரு சின்ன பேப்பரை பாக்கெட்லேருந்து எடுப்பார், ஒரு சின்ன பேப்பர் துண்டு பேப்பர் தான் அது, அது ஏதோ பெரிய டாக்குமெண்ட் மாதிரி சின்ன பாக்கெட் எடுத்து சுவிட்சர்லாந்திலே ஏதாவது பேர் டாட்சன் அண்ட் வாட்சன் பேங்க்லே கே காமராஜர் அவர்களுக்கு 1,45,50,977 ரூபாய் எப்படி வந்தது அப்படிங்க ஒரு சீட் எடுத்து, அப்படி என்னமோ புள்ளி வர மாதிரி ஒரு சீட், சாதாரண ஒரு சீட் எடுத்து சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும். காமராஜர் அவர்களே, இன்னும் எத்தனை காலம் ஏழை பங்காளன் என்று எல்லோரையும் ஜனங்களை ஏமாற்றப் போகிறீர்கள், மக்களை ஏமாற்றப் போகிறீர்கள், இதோ உங்கள் குட்டு வெளிப்பட்டு விட்டதே அந்த சுண்டு சீட்டை எடுத்து காட்டுவார் நெல்லை திராவிடம். உடனே அதுக்கும் கைத்தட்டும் விசிலும் தான். இது இது எதுக்குன்னா, காமராஜருக்கு எதிரான பிரச்சாரம் வந்து அவர் வந்து எவ்வளவுதான் அப்பளுக்கு ஒரு ஒரு நேர்மையானவர் வந்து இருந்தாலும் அவரை வந்து இப்போ வந்து இப்படி தான் வந்து அவதூறு செஞ்சாங்க. கடைசியில் ஜெயித்தது யார், காமராஜர் வந்து அவர் சொந்த ஊரில் தோக்குறாரு, படுத்துக்கிட்டே ஜெயித்தாருன்றது வந்து எம்ஜிஆர் தான் நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 69 இந்திய அரசியல்லையும் தமிழக அரசியல்லையும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். என்னென்னா அண்ணா இறக்குறாரு, இந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ரெண்டாக உடையுது, சிண்டிகேட் இண்டிகேட்னு ரெண்டு பிரிவு. அதில் தமிழ்நாட்டில் இங்கே ஸ்தாபன காங்கிரஸ் தான் சிண்டிகேட் காங்கிரஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திரா காங்கிரஸுக்கு செல்வாக்கு அப்போ கிடையாது. உடனடியாக தெரிஞ்சது காமராஜர் பக்கம்தான் தொண்டர்களும் மக்களும் நிற்கிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சது. அப்போ தான் 69 கலைஞர் வந்து 69 அண்ணாவுடைய மரணம், அந்த மரணம் வந்து தமிழ்நாட்டே உழுகிச்சு, ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு கூட உண்டு அந்த அந்த மரணத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ரொசஷன், இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது ஒரு புள்ளி வரம் கூட உண்டு. அப்போ கலைஞர் வந்து இரங்கல் கவிதை சொன்னார். அவர் அந்த இரங்கல் கவிதை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஒன்றா சொல்லிட்டு வருவார், தமிழுக்கு 3 எழுத்து, அண்ணாவுக்கும் 3 எழுத்து, இப்படி அந்த கவிதையில் இந்த மாதிரிலாம் வரும். உலகத்தமிழ் மாநாட்டை பற்றி, உலகத்தமிழ் அதற்கு முந்தைய வருடம் நடந்த உலகத்தமிழ் மாநாடு, அந்த மாநாட்டை பற்றி அதில் சொல்லுவார். எப்படின்னா அவருக்கு சில, இவருக்கு சில, இங்கே சில, போப்புக்கு சில, கண்ணகிக்கு சில, என்ன இவ்வளோ பேருக்கும் சிலை வைத்த எங்கள் அண்ணனுக்கும் நாங்கள் ஒரு சிலை வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், எம் அண்ணா ஆணையிடுகிறார் என்று எண்ணியிருந்தோம், ஐயோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று ஓர் விரல் காட்டியது இன்றளவோ புரிகிறது அப்படின்னார். கடலில் உள்ள முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா முத்து என்று கடற்கரையில் உறங்குதியோ அண்ணா, இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாய் தந்திடணான்னு 69 அண்ணா இறந்தப்போ அந்த இரங்கல் கவிதை வந்து ரொம்ப அதாவது அது ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் பேசும்போதே கலைஞர் வந்து அந்த கடைசியில் அழுகிறார், இரவலாய் தந்திடணான்னு போது அவர் குரல் சுத்தமாக தழுது இருந்துச்சு. அண்ணாவுக்கு கலைஞர் செய்த அந்த ஒரு பெரிய ட்ரிபியூட் அது. அப்போ கலைஞரே வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. இது விஷயமா நிறைய இதில் உள்ள அரசியல் பற்றி நிறைய பேசிட்டுருக்கா, நாவலர் நெடுஞ்செழியன் பற்றி பேசும்போது அந்த விஷயங்கள் வரும். கலைஞர் முதலமைச்சர், 69 முதலமைச்சராகி ஆட்சி நடக்கும்போது இந்திரா காந்தி ராஜமானிய ஒழிப்புன்னு ஒரு திட்டம் கொண்டாராங்க. ஒரு அந்த ராஜமானியம், இந்த மன்னர்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கறத ஒழிக்கிறதுக்கு, மக்கள் சபையில் நிறைவேறுது, ராஜ்யசபாவில் வந்து ஒரு ஓட்டில் தோற்று போகுது. அது என்னென்னா, எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து வயிற்று வலி, அவர் தான் எம்பி, அன்றைக்கி வந்து ஓட்டு போட வேண்டிய நாளில் அவருக்கு வயிற்று வலி, அதனால் அவர் வரலை. அந்த விஷயத்தை வந்து அந்த அம்மா ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்தாங்க.
நம்ம வந்து ஒரு ராஜமானிய ஒழிப்புக்காண்டி ஒரு தீர்மானம் கொண்டாந்தால் ஒரு ஒரு ஓட்டில் வந்து ராஜ்யசபாவில் அது தோக்குதுன்னா அவருக்கு அந்த அம்மா வந்து அவங்க எப்போவுமே எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய குயிக் டெசிஷன் உண்டு. அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும், அயன் லேடின் வாங்க, வெரி போல்டு லேடி. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அதுலேயும் இவங்களை பூரா எழுத்து நிற்கிறாங்க. இவரை வந்து இந்த அம்மா வந்து சின்ன வயசு அப்போ அவங்க எல்லாமே எழுத்து நிற்கிறாங்க. காமராஜர் இப்படி எல்லா அந்த ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாருமே அது இவரு இந்த அம்மாவுக்கு யார் யார் சீனியர்ஸோ இவ இந்த அம்மாவை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குனதே கிங் மேக்கர். லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் பிரைம் மினிஸ்டர் ஆக்குனதே வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் தான் ஆக்குனார். இவங்க வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக எடுத்து உடனே வந்து பை எலெக்ஷன். அந்த நேரம் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் பங்களாதேஷ் வார், பெரிய வெற்றி. இந்த ரேடியோவில் அன்றைக்கி பேசின ஸ்பீச் வந்து, நவ் டாக்கா இஸ் அ ஃப்ரீ கேபிட்டல் ஆஃப் அ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்றாங்க. அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஆரவாரம். இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இன்னொரு நாட்டை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு நாடு, அந்த நாடு ஃப்ரீ கண்ட்ரின்றதையும் அந்த ஃப்ரீ அந்த இந்த கேபிட்டல் வந்து ஃப்ரீ கேபிட்டல்ன்றதையும் அந்த அம்மா இந்திய பிரதம மந்திரி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ தான் 71 எலெக்ஷனு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்தாபன காங்கிரஸ் தான். நான் 67 தேர்தலில் அண்ணாவும் ராஜாஜியும் சேர்ந்து தான், அது வந்து மாப்போசி வரைக்கும் ஒரு பெரிய கூட்டணி அது. இவர் சீப்பா ஆதித்தனார் எல்லாம் சேர்ந்து தான் அது பெரிய கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து ராஜாஜி வந்து திமுகவோட சேர்றாரு. அது வந்து அந்த நேரத்தில் ஒரு கல்ச்சுரல் ஷாக் அப்படின்றது, கலாச்சார அதிர்ச்சி. ராஜாஜியோட அந்த கட்சிக்கு சுதந்திரா கட்சி, அவர் சுதந்திரா கட்சி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு சுதந்திரா கட்சி. இன்னொன்று சொல்லணும், அந்த நேரத்தில் வந்து ஐயா வந்து காமராஜருக்கு சப்போர்ட்டு, அதாவது பச்சை தமிழன். 2000 வருடங்களில் காண முடியாத அதிசய மனிதன் காமராஜ் அப்படின்னாரு. காங்கிரஸுக்கு வந்து பெரியார் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ராஜாஜியும் பெரியாரையும் பற்றி ஒரு பெரிய தீசிஸே பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காங்கிரஸில் இருக்கும்போதே பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பின்னால், அதை ரீகலெக்ட் பண்ணி காங்கிரஸில் ராஜாஜியோட இருந்ததை வந்து பற்றி அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பெரியார், நான் ராஜாஜிக்கு தொண்டனாகவே நான் அந்த கட்சியில் என்னை நான் கருதி கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ என்னை ஒரு தலைவருக்குரிய மரியாதையுடன் நடத்தினார். அந்த வார்த்தையில் பாருங்கள், அரசியலில் இவ்வளவு ஒரு எதிரெதிர் கொள்கை முரண் உள்ளவங்க வந்து இப்படி வந்து பின்னால் இப்போ ஐயா அப்படி சொல்கிறது பெரிய விஷயம். ராஜாஜி வந்து என்ன சொல்கிறாரப்போ பிராமின்ஸை பார்த்து, ஒரு கையால் புண்ணுல பிடிச்சிண்டுங்க, பிடிச்சிண்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. ஏதோ தோஷம் இல்லைன்ற மாதிரி, ஒன்றும் தோஷம் இல்லை, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. அப்படித்தான் வந்து 67 அவங்க ஜெயிச்சது. 69 கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. இவர் ஆகி 71 இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்து இது வந்து பை எலெக்ஷன் 71 இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் காங்கிரஸோட திமுக கூட்டணி. அதே மாதிரி அவங்க வந்து ஸ்தாபன காங்கிரஸும் சுதந்திரா கட்சியும், யார் எந்த ராஜாஜி வந்து காமராஜருடைய ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி 50களில் சொன்னாரோ அந்த ராஜாஜி வந்து காமராஜரோட சாமன காங்கிரஸும் சுதந்திரா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி. பார்க்கறதுக்கு அந்த நேரம் எப்படி தெரிஞ்சுன்னா, இவர் 47 வயசு கலைஞருக்கு, 45 வயசில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. இன்றைக்கி வந்து இன்றைய முதல்வர் வந்து முதல்வர்ன்ற பதவியை நோக்கி வர்றதுக்கு அவர் வந்து எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருந்தேன்னு எல்லோரும், அகிலேஷ் யாதவ், உமர் அப்துல்லான்னு எல்லாருக்கும் கேக்கு வாக்காக இருந்த விஷயம் அது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து அவ்வளோ வந்து அது ஹெர்கூலியன் டாஸ்க்ன்றத காலம் இப்போ காமிச்சிருக்குது. இப்போ மாப்போசி ஒரு முக்கியமான கட்சி. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழரசு கழகம்னு ஒரு கட்சின்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஆன்மீகத்தை மாப்போசி இணைக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுபோக அந்த 50களில் பள்ளிக்கூடத்துலேயே நான் முத்துசாமி ஞானகுத்தன் ரெண்டு இலக்கியவாதிகள், நான் முத்துசாமி வந்து கூத்துப்பற்று ஸ்தாபகர், ஞானகுத்தன் உங்களுக்கு தெரியும் பெரிய கவிஞர் அவர், இவரும் வந்து இலக்கியவாதி சிறுகதைகள்லாம் எழுதினவர். இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே, இவர் திமுக, நான் முத்துசாமி திமுக பிராமணர், அவர் ஞானகுத்தன் அவரும் பிராமணர் தான், அவரும் வந்து தமிழரசு கழகம் தமிழரசு. அப்போ பள்ளிக்கூடத்துலேயே அப்படி ஒரு டிவிஷன் இருப்பாருங்க, தமிழரசு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு அது பள்ளிக்கூடத்துலேயே பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நான் முத்துசாமி காலேஜில் படிக்கும்போது சிதம்பரத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டம், அது அந்த கூட்டத்தில் அப்போ வந்து
பேசிய தம்பி தலைவர் எல்லாருமே மாப்பூசியை கடுமையாக பேசுகிறாங்க, ரொம்ப கடுமையாக வந்து அவரை வந்து தாக்குறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணா வந்து பேச எந்திரிக்கிறாரு, தம்பிகள்கிட்ட சொல்கிறாரு, மாப்பூசி வந்து எப்பேற்பட்ட தலைவர், மாப்பூசி யார், இப்படிப்பட்ட மாப்பூசியை நீங்கள் வந்து தரம் தாழ்ந்து இப்படியெல்லாம் வந்து திட்டுகிறீர்களே தம்பிகளா அப்படின்னு கேட்குறாரு அவர். அவர் அந்த பேசிய விதத்தில் மாப்பூசியுடைய மேன்மையை வந்து அண்ணா எடுத்து சொன்ன உடனே அந்த கூட்டம் முடிஞ்சவுடனே அவ்வளவு தலைவர்களும், அண்ணா பேச்சு தானே கடைசி பேச்சு, அண்ணா பேசி முடிக்கவுமே தம்பி தலைவர்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு அண்ணாட்ட வந்து, அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க அண்ணா, எங்களுக்கு மாப்பூசியோட அருமை தெரியாமல் போச்சு. மாப்பூசி, மாப்பூசி வந்து இவருக்கு மா பசின்னுவாங்க. இவர் தான் இந்த எல்லை போராட்டம் இதெல்லாம் குமரி முதல் திருவேங்கடம் வரை இதெல்லாம் அதெல்லாம் அப்படியே பேசிட்டு போனால் அது இது வந்து 50களில் நான் மாப்பூசியோட முக்கியத்துவம் எப்படி இருந்ததுக்குன்னு. அவர் தான் வந்து 67 ராஜாஜி எப்படி திமுகவோட கூட்டணி நிற்கிறாரோ மாப்பூசியும் அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்றாரு. இப்போ 67 பார்த்தீங்கன்னா அந்த 60களிலேயே ஐயாவுக்கு எப்படி வீரமணியோ அப்படி வந்து ராஜாஜிக்கு வந்து டாக்டர் HV ஹண்டே கூடவே அவர் அதாவது சொல்லுவாங்களே ரைட் ஹேண்ட் அப்படி அந்த மாதிரி தான் HV ஹண்டே. ஆனால் வந்து ஐயா கட்சி வந்து எலெக்ஷன் நினைக்கிற கட்சி கிடையாது, ஆனால் இவர் வந்து சுதந்திர கட்சி தேர்தலில் போட்டிட்டுற கட்சி. 67 சரி 71 சரி HV ஹண்டே வந்து சட்டசபையில் ஒரு கதாநாயகமாக இருந்தாப்பில். இந்த 67 71 வந்து ஹண்டே வந்து சட்டசபையில் பேசுகிறது வந்து பெரிய விஷயம், ஒரு டைனமிக் பர்சனாலிட்டின்ற அளவுக்கு அவர் அந்த நேரம் இருந்தார். பின்னால் 80 வந்து அவர் வந்து கலைஞரவே டஃப் ஃபைட்டு கொடுத்து அந்த அண்ணா நகரில் அவர் வந்து கலைஞர் ரொம்ப சின்ன மார்ஜினில் ஜெயித்த எலெக்ஷன்னா அதுதான். அந்த மாதிரி வந்து டஃப் ஃபைட் இண்டிவிஜுவல் கேன்வாஸில் ஹண்டே வந்து நிறைய ஓட்டை கவர் பண்ணார். அதனால தான் கலைஞருக்கே என்னது ரொம்ப அந்த இழுபறியாகி கடைசியில் ரொம்ப குறைந்த ஓட்டில் கலைஞர் ஜெயிச்சிட்டார். ஆனால் ஜெயித்தார். அப்படிப்பட்ட ஹண்டே வந்து 71 அந்த ஒவ்வொரு தேர்தலையும் சில பேர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து சாஃப்ட் டார்கெட்னு ஒருத்திருப்பாங்க, அவங்க மேலே வந்து அந்த கட்சி வந்து கோபமாகவே இந்த எதிர்கட்சிகளில் இவங்க தான் சாஃப்ட் டார்கெட், இவங்களை வந்து ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அவர் தான் சாவன காங்கிரஸ் அவர் தான் எதிர்கட்சியை 51 சீட்டு. அப்போ எப்போ 67 வந்து காங்கிரஸுக்கு வந்து 51 சீட்டு கிடச்சிச்சு. இப்போ வந்து சாமன காங்கிரஸ் தான் 47 வயசு தான் கலைஞர். இவங்க ரெண்டு பேருடைய ஆளுமையை பாருங்கள், பெரிய ஆளுமை இவங்க ரெண்டு பேரும். ஏதோ ஒரு பீஷ்மரும் கிருபாச்சாரியும் துரோணாச்சாரியாரும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு காமராஜரும் ராஜாஜியும் கூட்டணி. அப்போ எரிஐடின்னு ஒரு பத்திரிக்கை, எரிஐடின்ற பத்திரிக்கை வந்து திமுக அந்த நேரத்தில் திமுக தொண்டர்கள் எல்லாருமே இந்த எரிஐடி பத்திரிக்கையை 71 தேர்தலில் வாங்கினாங்க. அந்த பத்திரிக்கையை வந்து ஒரு வார்த்தை சொல்லுது, அந்த பத்திரிகையில் எழுதுகிறான், அதை எரியிட்டின்ற வார்த்தையே உங்களுக்கு அதை குறியீடாக என்ன சொல்லுதுன்னு தெரியுது. அதில் வந்து ஹண்டையை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருந்தன்மை தான் தமிழ்நாட்டில் ஹண்டேக்களும் புண்டேக்களும் உலாவதற்கு காரணம் அப்படி. இந்த மாதிரி வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை. 71 எலெக்ஷனை பற்றி இன்னொன்று சொல்லணும், 67 சரி 71 சரி சிவாஜி MGR ரசிகர்கள் வெறி பிடித்த ரசிகர்கள், அதாவது வெறி பிடித்த ரசிகர்கள் தான் சிவாஜிக்கும் MGRக்கும். சிவாஜி ரசிகர்களும் அப்படி தான் இருப்பாங்க, MGR ரசிகர்களும் வெறி பிடித்த மாதிரி ரசிகர்கள். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த 71 தேர்தல் வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனைன்ற அளவுக்கு தான். சிவாஜி கணேசன் என்ன செஞ்சார், MGRை பார்த்து பகிரங்கமாக சவால் விட்டார், நடிப்பில் சந்திப்போமா வீரத்தில் சந்திப்போமா அப்படின்னு சிவாஜி கணேசன் மேடைகளில் ஒரு மேடையில் போகிற இடத்துலலாம் பேசினார். MGR ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, தம்பி கணேசன் அவர்கள் நடிப்பில் சந்திப்போமா என்று என்னை கேட்கிறார். என் தம்பி கணேசனுக்கு நன்றாக தெரியும் அவருடைய பாணி வேறு என்னுடைய பாணி வேறு, அப்படி இருக்கும் பொழுது என்னை நடிப்பில் சந்திப்போமா என்று ஏன் கேட்கிறார். ஒருவேளை சிவந்தமன் படத்திலே முத்துராமன் சிவாஜி கணேசனை விட நன்றாக நடித்திருக்கிறார் என்று பரவலாக பேசுகிறார்களே, அதனால் இவருக்கு தன் நடிப்பின் மீதே சந்தேகம் வந்து விட்டதோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்து ஒரு பாஸ் விட்டு வீரத்தில் சந்திப்போமா என்று கேட்கிறார். அவர் சின்ன பாஸ் விட்டார் MGR. ஐயோ பாவம், ஒரே வார்த்தை தான்,
அந்த சிரிப்பும் ஆரவாரமும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சண்டேனா எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாருன்னு தான் மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம். என்ன சிவாஜி கணேசன் வீரத்தில் சந்திப்போமான்னு கேட்டவுடனே எம்ஜிஆர் வந்து அதுக்கு அந்த பதிலே வந்து ஒரு கண்ணியமாக இருந்தது. வீரத்தில் சந்திப்போமா என்று கேட்கிறார். ஐயோ பாவம், இதுக்கு வந்து அந்த நேரம் சிரிப்பும் ஆரவாரமும் அப்படி இருந்துச்சு. ஓயகத்தேவர்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து தங்கச்சுரங்கத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எம்ஜி சிவாஜி கணேசனுக்கு வில்லனாக நடித்தவர். அப்பாவா அந்த படத்தில் அப்பா ரோல் வில்லனாக வருவார். அவர் வந்து திமுக மேடையில் சொல்கிறாரு, கணேசா நீ நடிப்பில் என்னோடு மோதிப்பார் அப்படின்னாரு. அந்த காலத்தில் ஓயகத்தேவர் வந்து ஒரு படம் மகாதேவின்ற படத்தில் வால் பிடிக்க தெரியாத பேடியிடம் போய் சொல்லி இந்த வார்த்தையே அப்படின்வார். அதே அந்த கணேசனை பார்த்து சொல்கிறார், கணேசா நீ என்னிடம் நடிப்பில் மோதிப்பார் அப்படின்னார். அந்த நேரத்தில் நடிகர் ரவிச்சந்திரன், காதலிக்கு நேரம்ல ரவிச்சந்திரன் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாருங்க. இது இப்போ இன்றைக்கி உள்ள பல பேருக்கு தெரியாது, திமுகவுக்கு வந்து ரவிச்சந்திரன் வந்து பிரச்சாரம் பண்ணார். என்னென்னா 67 ஆட்சி வந்தமுன்னா 68 ஒரு படம், அந்த படத்திலே வந்து அண்ணாவை பாராட்டி, அன்னை தமிழின் அருந்தவ பிள்ளை அண்ணன் போலே பிறந்தவர் இல்லை, நமது அரசு நமது நாடுன்னு ஒரு பாட்டு ரவிச்சந்திரன் பாடுவார். 69 அண்ணா இறந்தப்போ அந்த பாட்டை அடிக்கடி போட்டாங்க, அன்னை தமிழின் அருந்தவ பிள்ளை அண்ணன் போலே பிறந்தவர். அப்போ 71 வந்து ரவிச்சந்திரன் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதாவது எப்போவுமே தேர்தல் மேடைகளில் கொஞ்சம் கண்ணிய குறைவான விஷயங்கள் இருக்கும். அசோகன் என்று ஒரு நடிகர் இருந்தார். அந்த அசோகன் வந்து உண்மையிலே குழந்தை மாதிரி, உள்ளன் நடிகரில் ஒரு குழந்தைத்தனம் மாறாத ஒரே நடிகர்னா அசோகன் தான். ரொம்ப அசோகனை பற்றி நிறைய பேசலாம், அதான் நடிகன் என்ற அளவில் எடுத்தோம்னா அசோகனை பற்றி பேசுகிறது நிறைய இருக்குது. அவர் வந்து இப்போ ஏவிஎம் சரவணன் வந்து ஒரு தகவல் சொல்கிறாரு, அவர் வந்து சிவாஜி கணேசன் வந்து உயர்ந்த மனிதனில் அசோகனை போடணும் அப்படின்னு சொல்லி, அசோகனை வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஏவிஎம் சரவணே அசோகனுடைய நண்பர், அவர் சொல்லும்போதே சிவாஜி கணேசன் வந்து அவன் வேண்டாம் அவன் ஒரு துரோகி அப்படிங்கிறார். ஆனால் அவர் அசோகன் வந்து ஒரு வெள்ளந்தியான மனிதர், அவன் ஒரு துரோகி அவன் வேண்டாங்கிறார். ஆனால் வந்து சரவணன் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து அசோகன் பக்கத்தில் இருந்தனால சிவாஜி கணேசனும் பெருசாக வந்து அதை வந்து இது பண்ணிக்கல. அந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் மனசாமல் இருக்கிற நிலமையில தான் நடித்தாங்க. அதை கூட ஏவிஎம் சரவணன் சொல்வார், அது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அசோகன் வந்து சிவாஜி கணேசனுக்கு எம்ஜிஆருடைய படங்களில் நடிக்கிறவர்ன்றனாலே அந்த நேரத்தில் வந்து ஏதோ துரோகின்ற அளவுக்கு சிவாஜி கணேசன் அவர் மேலே கோபத்தில் இருந்துக்கிறார். ஒரு கூட்டம் நாகப்பட்டினத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரனும் அசோகனும் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் சிவாஜி கணேசன் அந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு ஸ்தாபன காங்கிரஸுக்கு. அப்போ வந்து எல்லோரும் சாதாரணமாக சொல்கிற வார்த்தை தான், என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களை இந்த ஊர்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைத்தனமான நடிகர் அசோகன், அப்படிப்பட்ட நடிகர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி தட்டுவார், அந்த இப்படி தட்டி அப்படின்வார். இது அசோகனுடைய முக்கியமான ஒரு மேனரிசம். அப்போ சிவாஜி கணேசன் பேசி போயிட்டார். ஒரு 3 கழித்து பேசி எஸ்எஸ் ராஜேந்திரனும் அசோகனும் ஒரு கூட்டத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்தில் இந்த ஊருக்கு தான் ரெண்டு பொண்ணை கொடுத்துருக்கேன்னு சிவாஜி சொன்னதுக்கு வார்த்தை பாருங்கள், அந்த வார்த்தையில் வந்து இந்த ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்ன்றதும் பன்னிங் வித் வேர்ட்ஸ் அப்படின்றதும், இந்த ஊருக்கே பொண்ணை கொடுத்துட்டாரா அவர் வந்து விரசமாக கேட்டது. ஆனால் அசோகனை பற்றி ஸ்டோ சொல்கிறத பார்த்தா அசோகன் வந்து ஒருத்தர் இல்லைன்னா அவரை பற்றி தரக்குறைவாக பேசவே மாட்டார்னு மனாவுக்கு கொடுத்த பேட்டியில் கூட ஸ்டோ சொல்கிறாரு. ஆனால் இது எப்படி நிகழ்ந்தது? அதுக்கப்புறம் அசோகனுக்கும் சிவாஜிக்கும் வந்து ஜென்மப்பகை தான். ஒரு இடத்துல கலைஞர் மீட்டிங், அப்போது திமுக தலைவர் மட்டும் இல்லை முதலமைச்சராகவும் கலைஞர் அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. கலைஞர் அண்ணன் இல்லாமல் சந்திக்கிறாங்க, அண்ணா இல்லாமல் தம்பிகள் சந்திக்கிற தேர்தல். இதை கலைஞர் உருக்கமாகவே சொல்வார், அண்ணா எங்கள் அண்ணன் இல்லாமல் நாங்கள் தம்பிகள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். அப்போ வந்து ஒரு தலைவர் சொல்கிறாரு, நம்முடைய கலைஞரை ஒரு பெண் விளக்கு மாறை காட்டி கோபப்படுவது போல காங்கிரஸார் படம் வரைந்திருக்கிறார்கள், இதை பார்த்து என் மனம் புண்பட்டு விட்டதுன்னு மேடையில் பேசுகிறார். கலைஞர் அதுக்கு பதில் மேடையில் அவர் சொல்கிறாரு, காங்கிரஸார், அவருடைய கரகரத்த குரலில் சொல்கிறார், காங்கிரஸார் சித்திர பாசையில் விருப்பமுள்ளவர்கள், அந்த பெண் தவறாக ஒன்றும் என்னை அவமானப்படுத்தி விடவில்லை, 4 சாதனை என்ன என்று விளக்குமாறு என்னை கேட்கிறார், அண்ணன் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறீர்களே
இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் என்ன செய்வீர்கள் என்று விளக்குமாறி என்னை கேட்கிறார். இப்படி அவருடைய பாணியில் அந்த விளக்குமாறுக்கு வந்து அருமையாக விளக்கம் கொடுத்தார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது முன்னால் வந்து பாரு பாரு நல்லா பாரு திமுகவின் வள்ளலை பாரு ஊழல் ஆட்சியை பாருன்னு சொல்லி எழுதி அந்த லிஸ்ட்டே போட்டிருக்கானுங்க. இவர் அந்த சுவரை பார்க்குறாரு கலைஞர். பார்த்துட்டு கண்ணாடியை கலட்டி திரும்ப மாட்டிக்கிட்டு பாரு பாரு நல்லா பாரு 51-15 மாறுதா இல்லையா பாருன்னாரு. 51 எப்போ 67 51 சீட்டு காங்கிரஸுக்கு, 51 இந்த தேர்தலில் 15 மாறுதா இல்லையான்னு பாருன்னாரு. உண்மையிலே அதிசயம்தான் அது. அவர் சொன்னது பாருங்கள், அப்படியே நடந்துச்சு. அந்த தேர்தல் ரிசல்ட் வருது, இவங்க வந்து 180 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கிறாங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்போ தாம்பரம் காங்கிரஸுக்கு வந்து 15 சீட்டு தான் கிடச்சிச்சு. உடனே அப்பயும் ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க, ரஷ்யாவிலேருந்து மைய வந்திருக்கியா, இந்திரா காந்தி ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டியா, இந்திரா காந்தி வந்து ரஷ்யாவிலேருந்து மைய வாங்கி அந்த மைய, அதாவது அந்த மைய எதுக்குன்னா ஓட்டு சீட்டில் வந்து அவங்க வைக்கிற இது மறைஞ்சிரும், அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி மைய அதுதான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க இந்த டீ கடையில் வந்து பேசுகிறதுக்கு ஆளா, அது வந்து கட்சி எல்லாமே பேசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் காமராஜர் வந்து ஜிகுனா அரசியலே பண்ண மாட்டார், அதை பெருந்தன்மையாக சே அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாதுன்னே சும்மா இருன்னு சொல்லி அதை அப்படியே நிராகரித்தார். அப்புறம் 1971 எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து கண்ட மகத்தான வெற்றி, திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று கொடுத்த மகத்தான வெற்றினா இந்த 1971 தேர்தல் தான். ஆனால் ஃபேட் ப்ரூவ் ஸ்ட்ராங்கர் தன் மிஸ்ஃபார்ச்சூன். அடுத்த வருஷம் கடைசியிலே வந்து எம்ஜிஆர் வந்து வெளியேறிடுறாரு, இவங்க சஸ்பெண்ட் பண்ணி இவங்களே வெளியே அனுப்புகிறாங்க. அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 71 தேர்தலிலிருந்து சமீப காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒரே ஒரு விஷயந்தான் இது தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த வேறு எந்த உயர்ந்த சித்தாந்தமும் கிடையாது, எல்லாம் கருணாநிதி எதிர்ப்பு. ஒவ்வொரு தேர்தலையும் கருணாநிதியே எதிர்த்து, கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்புன்னு தான் பின்னால். ஏன்னா எம்ஜிஆர் வந்த பிறகும் அதுதான் அப்படி தான், அதான் அரசியலாகிடுச்சு. இதன் பிறகு தமிழக அரசியலில் நடந்த விஷயங்களை பற்றி அடுத்த வாரம் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்.பி. ராஜநாயகம். நன்றி.